ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தண்டோதந்தி பிரஜோதயாத். குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கரகதாபியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும், அதாவது உங்கள் பிறந்த தேதியில் வரக்கூடிய விதி எண்ணுக்கு உண்டான தெய்வங்கள் சிறப்பு வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். வணக்கம். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ 96 26 33 7 556. சரி, அதுக்கு ஒரு அதாவது ஒரு சின்ன கதை. அதாவது செல்வம் தரும் தெய்வங்கள், இது வந்து நியூமாலஜி. நீங்கள் பிறந்த தேதியை உதாரணமாக 28/10/1962 ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால், 28 கூட்டினா 1, அதே மாதிரி வந்து 10 ஒன்று ஒன்று ரெண்டாச்சு, 1962 கூட்டினா அதாவது வந்து இது வந்து ரெண்டாம் நம்பர் வரும். 28/10/1962 கூட்டும்போது 28 வந்து 1, அதே மாதிரி வந்து 10வது மாதத்துக்கு 1 1 1 2, அதே மாதிரி 1962 கூட்டினா 18, அப்போ 9 2 11 11 கூட்டணும்னா 1 1 ரெண்டாம் நம்பர் வந்து உங்களுக்கு விதி எண். அதாவது இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். உங்கள் விதி எண்ணை கூட்டுறது எப்படிங்கிறத வந்து சொல்லிவிட்டேன். அன்பர்களே, நண்பர்களே, ஆதிசங்கர பகவத் பாதால் வறுமையின் நிலையை அனுபவிதியாக உணர்ந்து ஏழை எளியவர்கள் அனைவருக்கும் உதவி செய்வதற்காக செல்வம் தரும் லட்சுமியின் பேரிலே கனகதார ஸ்தோத்திரம் இயற்றியுள்ளார். அதை மனமுருக பாடி பிரார்த்தனை செய்யும்படி அறிவுரை கூறியிருக்கிறார். லட்சுமியின் அஷ்ட லட்சுமிகளை குறிக்கிறார். ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு லட்சுமி உரியவராக இறுதியாக 8 லட்சுமிகளையும் ஒருங்கிணைந்த 1 லட்சுமியையும் உருவாக்கியுள்ளார். ஒவ்வொருவரின் பிறந்த தேதி, மாதம், வருடம் இவற்றை கூட்டு வரும் விதி எண்ணாகும். அந்த எண்ணிற்குரிய லட்சுமியை வேண்டி பிரார்த்தனை செய்தால் செல்வத்தால் ஏற்படும் கஷ்டங்கள் குறையும், மன நிம்மதி பெறலாம். நிம்மதியான மனமே கோடி செல்வத்திற்கு ஈடாகுமே. கவியரசர் கூட எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் மனத்திலே என்று எழுதியுள்ளார். அந்த நிம்மதியை தரும் 9 லட்சுமிகள் பின்வருமாறு உங்களுக்கு 1வது எண் விதி எண்ணாக வந்தால் ஸ்ரீ ஆதிலட்சுமி எண் 1க்குரியவர், சூரியனை பிரதிபலிப்பவர், மனசாந்தியை தருபவர். அப்போ வந்து இந்த 1க்குரிய சூரிய பகவானுடைய சுலோகத்தை சொல்லி, அதாவது சூரிய பகவானுடைய சுலோகம் எத்தனை வழியில் வேணால் சொல்லலாம். சமஸ்கிருதத்துலேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போது 1வது எண்ணுக்கு வந்து சூரியன் என்று கொடுத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். அந்த சூரியனுடைய காயத்ரியை சொல்லி அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சிறப்பான காயத்ரியை சொல்ல வேண்டும். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். அதாவது சூரிய பகவானுக்கு உண்டான காயத்ரி. அதே மாதிரி வந்து இந்த 1 நம்பருக்கு உண்டான அமைப்பிலேயே எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த அமைப்பிலே ஆதி லட்சுமி, அந்த ஆதி லட்சுமியினுடைய காயத்ரியை ஒரு சிறப்பாக சொல்ல இருக்கிறேன். அதாவது தேவி சூக்தத்தில் வந்து 8 லட்சுமிக்கு தான் துதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 1வது எண்ணுக்கு உண்டான யாதேவி சர்வ பூதேசு புஷ்டி ரூபேனே சமஸ்திதா, நமஸ்தஸ்தை 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 நமோ நமக.
யாதேவி சர்வபூதேசு புஷ்டி ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்தை 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 நமோ நமக. இந்த ஒன்னாம் எண்ணுக்காரர்கள் சூரிய பகவானுடைய ஸ்லோகத்தை 9 தடவை சொல்லி, இந்த அதாவது இந்த ஆதிலட்சுமியினுடைய ஸ்லோகத்தை 9 தடவை சொல்லி அதை இப்பொழுது சொல்லியுள்ளேன். அதை பயன்படுத்தி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்படையும், உங்கள் நலிவுற்ற வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும். திருமணமாகாதவர்கள் திருமணமாகும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைக்கும், வேலை கிடைக்கிறது இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், கடன் தொல்லை இருந்தால் தீரும். இதை செய்ய வேண்டும். அதாவது செய்ய வேண்டும் என்பது ஒரு அன்பு கட்டளை. நான் உங்களை கட்டளை போடுவதற்கு நான் யார்? அடுத்தபடியாக உங்கள் பிறந்த ஜாதகத்தினுடைய எண்ணிலே விதி எண் 2 வந்தால், சந்தான லட்சுமி ஓம் ஸ்ரீ சந்தான லட்சுமி எண் 2, சந்திரன் பிரதிநிதி, செல்வத்தில் எல்லாம் சிறந்த செல்வமாம், புத்திர செல்வத்தை தருபவர். அப்போ அந்த சந்திரனுக்குண்டான காயத்ரியை ஒரு 9 தடவை சொல்லி, ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத், ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் என்று 9 தடவை சொல்லிவிட்டு, அடுத்தபடியாக உங்கள் 2 எண்ணுக்குரிய சந்தான லட்சுமி சுலோகத்தை சொல்வது மிகவும் சிறப்பாகும். யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்தை 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 நமோ நமக. யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்தை 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 நமோ நமக. சந்தான லட்சுமிக்கு உண்டான ஒரு சுலோகத்தையும் சொல்லி, சந்திர பகவானினுடைய ஒரு சுலோகத்தையும் சொல்லி 9, 9, 18 தடவை நீங்கள் உங்கள் டைம் இருக்கிற போதெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும், நல்ல நல்ல காரியங்கள் சிறப்பாக நடக்கும், உங்களுக்கு தேவையான காரியங்கள், அதாவது வந்து உங்கள் தகுதிக்கு தேவையான காரியங்கள் எது இருந்தாலும் சிறப்பாக நடந்தேறும் என்பது இந்த விதியில் வரக்கூடிய ஒரு விதி. அடுத்தபடியாக 3, கஜலட்சுமி, அதாவது வந்து இந்த எண் 3 குரு பகவான், அதிபதி குருவே அருள்வார் அனைத்தும் என்றார்கள். குரு பகவானுடைய அருளாசி இருந்தாலே அனைத்தும் பெறலாமே, பதவி என்னும் வற்றாத செல்வத்தை வழங்குபவர். அப்போ குரு பகவானுடைய கடாட்சம் கிடைக்கிறக்கு எந்த சுலோகத்தை சொல்வது? ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத், ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத். அடுத்தபடியாக இந்த 3 லட்சுமிக்கு வந்து தானிய லட்சுமி அல்லது வந்து யாதேவி சர்வபூதேஷு சுத ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்தை நமஸ்தஸ்தை நமோ நமக. யாதேவி சர்வபூதேஷு சுத ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்தை 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 நமோ நமக. 3 வரக்கூடிய லட்சுமி, இந்த லட்சுமியை வழிபட்டால் சகல துன்பங்களும் பறந்தோடும், கெட்டதெல்லாம் விலகியோடும். அதனால் நீங்கள் வந்து இதை சொல்லி வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் துன்பம் கவலைகள் எந்தெந்த அமைப்பு இருக்கிறதோ இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று கூறி, அடுத்தபடியாக 4, தனலட்சுமி ஓம் ஸ்ரீ தனலட்சுமி என் 4 சாயா கிரகமான ராகுவே இவர்களின் அதிபதி, எதிர்பாராத நிலையிலே ராகு பலமானால் தனத்தை அள்ளி அள்ளி தருவர். அப்போ ராகு வந்து நீங்கள் வணங்கணும் ஃபஸ்ட்டு. ஓம் நகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத், ஓம் நகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத். அப்போ உங்களுக்கு வந்து இந்த 4 ராகுவை வர்றதுன்னு சொல்கிறதுனால, யாதேவி சர்வபூதேஷு சுபனி ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்தை 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 நமோ நமக. யாதேவி சர்வபூதேஷு சுபனி ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்தை 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 நமோ நமக. இந்த துதியும் சொல்லி முடிஞ்சால் இந்த திதியும் சொல்லுங்கள். அதேதானது, யாதேவி சர்வபூதேஷு திருதி ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்தை 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 நமோ நமக. இந்த தனலட்சுமிக்கு உண்டான ஒரு காயத்ரி இதுதான், தனம் கிடைக்கும், அருள் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், உங்களுக்கு தேவையானதுனால கிடைக்கும். அதே மாதிரி வந்து உங்கள் மனதிலே எத்தனை கவலை இருந்தாலும் 4 எண் வர வேண்டும், விதி எண் 4 வரவங்களுக்கு மட்டும்தான்
இந்த பலன் பொருந்துமா இல்லையா மற்ற இதுகளுக்கு பொருந்தும் என்று ஜோதிட ரீதியாக சொல்ல முடியாது. நான் அப்படி சொல்லி பழக்கமே கிடையாது. ஐந்து வந்து வித்யாலட்சுமி. ஐந்துக்குடையவர் பெருமாளின் பிரதிநிதியான புதனுக்குரியவர் கல்வி செல்வத்தை வாரி வாரி வழங்குவர். அதாவது வந்து அஞ்சு என்பது புத பகவானுடைய ஒரு எண். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுககஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுககஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். அப்போ இந்த ஐந்தாவது அமைப்பினுடைய யாதேவி சர்வபூதேஷு முஷ்டி ரூபேனே சமஸ்திதா. நமஸ்தஸ்தை 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 நமோ நமக. யாதேவி சர்வபூதேஷு முஷ்டி ரூபேனே சமஸ்திதா. நமஸ்தஸ்தை 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 நமோ நமக. இந்த ஐந்தாவது எண் கொண்ட அன்பர்களே, நண்பர்களே, தாயார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மங்கையர்களே, நீங்கள் இதை வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கல்வி செல்வம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து கல்வி செலுத்தால் நல்ல ஒரு ஊக்கத்தொகையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உண்டு. இந்த மாதிரி படிப்பினால் வரக்கூடிய எந்த ஒரு இதையும் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக செய்யலாம். உங்கள் குடும்ப கஷ்டம் எல்லாமே பறந்தோடிவிடும். நீங்கள் செய்து பாருங்கள். ஆறாவது எண்ணுக்குடையவர் விஜயலட்சுமி ஆவார். இந்த விஜயலட்சுமி என் ஆறுக்குரியவர். உலகில் இன்பங்கள் அனைத்தையும் தருபவர் சுக்கிரன். சுக்கிரனை குறிப்பவர் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை தருபவர். அப்போ சுக்கிர பகவானுக்கு உண்டான சுலோகம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனிர்கஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரஜோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனிர்கஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரதோசியாஸ். அப்போ வந்து இந்த விஜயலட்சுமிக்கு உண்டான சுலோகங்கள் யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேனே சமஸ்திதா நமஸ்தசை 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 நமோ நமக. யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேனே சமஸ்திதா நமஸ்தசை 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 நமோ நமக. இந்த விஜயலட்சுமியை வழிபட்டால் உங்கள் தொல்லைகள், உங்கள் குடும்ப சமாச்சாரங்கள் மற்றும் நோய் நொடிகள் மற்றும் கடன் தொல்லைகள் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து விதியை நாராக வருகிறீர்கள். நீங்கள் இதை வழங்கினீங்களே என்று சொன்னால் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்தபடியாக தானியலட்சுமி. ஓம் ஸ்ரீ தானியலட்சுமி. தானியலட்சுமி என்பவர் ஏழாவது எண்ணுக்குரியவர். இவரின் பிரதிநிதி உணவு தானியங்களை குறிப்பவர். உணவின்றி உலகில் எந்த உயிரினங்களும் வாழ வழி இருக்காது. அத்தகைய பிரதிநிதியாக இந்த தானியலட்சுமியை வணங்குகிறேன். நீங்களும் வணங்குங்கள். அப்போ இந்த தானியலட்சுமியினுடைய அமைப்புக்கு மிஸ்டர் கேது பகவான் அதிபதி ஆவார். ஓம் அம்பத் வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாத். ஓம் அம்பத் வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாத். அப்போ அந்த லட்சுமிக்கு, தானியலட்சுமிக்கு, யாதேவி சர்வ பூதேசு தயா ரூபேனே சமஸ்திதா நமஸ்தசை 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 நமோ நமக. யாதேவி சர்வபூதேசு தயா ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்தை 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 நமோ நமக. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் செய்து வழிபெற்றீர்களால் உங்கள் வாழ்க்கையிலே ஜீவ ஒளி ஏற்படும். உங்கள் குடும்பத்திலே கஷ்ட நஷ்டமெல்லாம் விலகும். ஆனால் உங்களுக்கு விதி எண் ஏழாக இருக்க வேண்டும். அப்புறம் மாற்றி சொல்லிட்டு என்னை ஏதாவது குற்றம் சொல்லிடாதீங்க. எட்டாவது தைரிய லட்சுமி. என் எட்டுக்கு உரியவர் சனி பகவானே. இவரின் பிரதிநிதி ஆவார். வீர தீர பராக்கிரங்களை தருபவர். தைரியத்தின் அதிபதி. அதாவது வந்து எட்டாம் எண்ணுக்குரிய ஒரு அமைப்புக்கு சனி பகவானை வழங்குவது சிறப்பு. அப்போ சனி பகவான் வழங்கணும்னா ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். அப்போ இந்த எட்டாவது லட்சுமிக்கு வந்து ஸ்ரீ தைரிய லட்சுமி. அப்போது தைரிய லட்சுமி வணங்கும்போது யாதேவி சர்வபூதேஷு சர்வபூதேஷு எல்லாமே தைரியத்திலிருந்து பணத்திலிருந்து சகல சம்பத்திலிருந்து தரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறது. யாதேவி சர்வபூதேஷு லட்சுமி ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்தை 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 நமோ நமக. யாதேவி சர்வபூதேஷு லட்சுமி ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்தை 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 நமோ நமக. அப்போது அதே மாதிரி வந்து ஒன்பது ஏகலட்சுமி. என் விதியின் ஒன்பதாக வர்றவங்களுக்கு இது என் ஒன்பதுக்குரியவர். மேலே கூறப்பட்ட எட்டு லட்சுமிகளையும் தன்னகத்தை கொண்டவர் செவ்வாய் பகவான் முருகப்பெருமானே. ஏகலட்சுமியின் திரு அவதாரமாவார். முருகப்பெருமானை வணங்கினாலே அனைத்து லட்சுமிகளை வணங்கியதற்கு ஒப்பாகும். நித்தம் நித்தம் நினைவில் இருக்கவும் நெஞ்சில் எண்ணினது யாவும் பலிக்கவும் கற்றவத்தை மறவாதிருக்கவும் ஸ்ரீ கந்தனை எமை காத்தருள்வாயே. அதாவது
இது ஒரு சிம்பிளான ஒரு இது தான், இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறது நான் பெருமைப்படுறேன். இந்த யூடியூப்லே அதாவது வந்து இந்த 9 விதியனுக்கும் இந்த ஸ்ரீ ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய துதியை போடுவது நானாகத்தான் இருக்கும், யாருமே போட கிடையாது, நான் அடித்தே சொல்வேன். அப்போது இது போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த யூடியூப் நிறுவனத்திற்கும் மற்றும் என்னை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டிருக்கிற நண்பர்களுக்காகவும் இந்த அருமையான ஒரு வீடியோ. அப்போ வந்து இந்த 9 மேலே கூறப்பட்ட 8 லட்சுமிகளின் தன்னகத்தை கொண்டவர் செவ்வாய் பகவான் முருகப்பெருமானே ஏகலட்சுமியின் திரு அவதாரம் ஆவார். முருகப்பெருமானை வணங்கினாலே அனைத்து லட்சுமிகளையும் வணங்கியதற்கு ஒப்பாகும். வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலைமேல் இருந்த குமரா, உற்றார் எனக்கு ஒருபோதும் இல்லை, உமையால் தனக்கு மகனை முத்தாடை தந்து வடிவேனையாளு முருகேசர் என்ற பொருளே, நான் சொல்வது முருகனை பற்றி எத்தனை பாட்டு வேணாலும் பாடிக்கொண்டே இருக்கலாம். ஏன், எத்தனை எத்தனை பாடல்கள் இருக்கிறது, கந்த சஷ்டி கவசம் இருக்கிறது, கேட்டால் எத்தனை கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் தீரும், கந்த குரு கவசம் கேட்டால் அதை விட தீரும், அதையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் படிக்கணும்னு சொல்லலை, உங்களுக்கு வந்து யூடியூப்பில் கூட போட்டு கேட்டுக்கலாம். கந்த சஷ்டி கவசம் இருந்தால் கேட்டுக்கலாம், விதி என் 9 இருக்கிறவங்க. அதே மாதிரி கந்த குரு கவசம் கேட்கலாம், அதே மாதிரி வந்து முருகனை பற்றி எந்த பாடல் வேணாலும் கேட்கலாம், அருமையாக உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அப்போது இந்த லக்ஷ்மிக்கு இது ஒரு நல்ல ஒரு இருக்குது. எல்லா இதையும் சேர்த்தும் போது ஹரியோம் மகாதேவி மகாலட்சுமி சர்வமங்கள பிரதாயினி மம பிரதியத்தன காரிசித்தி ஓம் ஸ்ரீம் ஜெய ஜெய விஜயாய நமக, ஓம் துர்காலட்சுமியா நமக, ஓம் ஓம் ஸ்ரீ துர்காலட்சுமி சரஸ்வதியே நமக. இதையும் நீங்கள் சொல்லிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால், ஓம் ஸ்ரீ துர்காலட்சுமி சரஸ்வதி தேவியே நமக. அப்படி சொல்லும்போது உங்களுக்கு வந்து 3 லட்சுமிகளையும் அதாவது வந்து உங்களுடைய அமைப்புக்கு வந்து பாத்திரமாவார்கள். இதையும் நீங்கள் சொல்லிக்கலாம் முருகபக, அதாவது வந்து ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னகஸ்தாய தீமிகி தண்டோ பவம் பிரச்சோதயாத். அப்போ வந்து முருகனை வந்து வழிபடுறதுக்கு இந்த சுலோகம் மிகவும் பயன்படும். 9 எண்காரர்கள் நீங்கள் வந்து நீங்கள் செய்கிறது நல்லது. இந்த ஸ்தோத்திரத்தை தினம் முடிந்தளவுக்கு காலை மாலை சரணாகதி முறையில் மனமுகுறி வேண்டி பிரார்த்தனை செய்வதால் மன நிம்மதி பெறலாம், மனசாந்தி பெறுவதே கோடி பொன்னிற்கு சமமாகும். நீங்கள் எண்ணதெல்லாம் உயர்வாக எண்ண வேண்டும், மனம் மாசுபடாதிருக்க வேண்டுமே, மனமே அனைத்திற்கு காரணமாகும். உடலால் இறை வழிபாடு செய்தல் உடலால் முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். ஒவ்வொரும் உடலால் வாயால் செல்வத்தால் மனதால் பாவம் செய்கிறோம், இது நான்காலும் பாவத்திற்கான பரிகாரம் செய்ய வேண்டும். வாயால் இறை உணர்வை மட்டும் பாட்டுக்களை பாராயணம் செய்தல் தன் சொல்லால் பிறருக்கு உதவியாக இருப்பது மனம் புண்படி பேசாதிருத்தல். மனத்தால் எண்ணுவதெல்லாம் உயர்வானதாக எண்ண வேண்டும், மனம் மாசுபடாதிருக்க வேண்டும், மனமே அனைத்துக்கு காரணமாகும். அசதோ மாசத்கமய தமச்சோ மாதோ ஜோதிர்கமய மிருதியோர் மா அமிருதம் கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. அசதோ மாசத்கமய தமச்சோ மா ஜோதிர்கமய மிருதியோர் மா அமிருதம் கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. அசதோ மாசத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருதியோர் மா அமிருதம் கமய ஓம் சாந்தி சாந்தி. குருவடி சரணம் திருவடி சரணம். எனது பெற்றோருக்கும் சமர்ப்பணம், யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் சமர்ப்பணம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் ஜெமினி தங்கவேல் ஸ்டோ 96 26 33 7 556. அதாவது வந்து உங்களுக்கு விதி என்ன மட்டும்தான், நீங்கள் அதாவது பிறந்த தேதி மாதம் வருடம் 3 கூட்ட வேண்டும், கூட்டி அது வரக்கூடிய மொத்த எண்ணில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு மட்டும்தான். இப்போ 21 வருதுன்னா 21 வந்து 2 1 3 எழுதிக்கணும். அதே 25 வந்ததுன்னா அதாவது வந்து 2 5 7 எழுதிக்கணும். 31 வந்து எழுதினா நீங்கள் வந்து 3 1 4 இது பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கட்டாயமாக நல்ல அமைப்பு கிடைக்கும். ஏன், இந்த கடவுளுக்கும் எனது குருமார்களுக்கும் இந்த எண் கணிதம் மூலமாக இதை போடுவதற்கு அமைப்பு கொடுத்த அந்த ஆண்டவருக்கும் எனது குருவுக்கும் மற்றும் என்னை பெற்றவர்களுக்கும் நன்றி கூறி நன்றி வணக்கம். ஜெமினி தங்கவேல் ஸ்டோர்.